ஒருமுறை இலங்கையில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் நடிகை சரோஜாதேவிக்கும் பாராட்டு விழா நடைபெற இருந்தது அந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆருக்கு ஒரு பட்டம் சூட்டுவதாகவும் இலங்கை தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த பாராட்டு விழா நடத்துபவர்கள் சென்னை வந்து எம்ஜிஆர் சரோஜெயம் பார்த்து அழைப்பு திரு கொடுத்தாங்க அந்த பட்டமளிப்பு விழா மற்றும் பாராட்டு கூட்டத்தில் நடந்து கொள்வதற்காகவும் தான் பிறந்த மண்ணான இலங்கையில் உள்ள கண்டியை காணவும் எம்ஜிஆர் ஆசைப்பட்டார் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு தேதிகள் எல்லாம் திட்டமிட்டு அதற்கான விசா அப்ளிகேஷனின் எம்ஜிஆர் டெல்லி கம்மிச்சிருந்தாரு விசா வேண்டி விண்ணப்பம் அளித்தும் பல நாட்கள் ஆகி எம்ஜிஆருக்கு அந்த விசா கிடைக்கல இப்போ வந்துடும் அப்ப வந்துடும் சொல்லி இழுத்தடிச்சாங்க அந்த சமயத்துல எம்ஜிஆர் திமுக கட்சியில இருந்தாரு அதே சமயத்துல மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செஞ்ச கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக நடத்தும் ஒவ்வொரு கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் எம்ஜிஆர் மேடையேற்றப்பட்டு காங்கிரஸை வசைப்பாடி இருக்கிறாரு ஒருவேளை காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால தான் இலங்கை செல்வதற்கான விசா கிடைக்கல என்று எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல டெல்லியிலிருந்து அவருக்கு ஒரு தகவல் வந்தது அப்போது இருந்த சென்னை மாகாண அரசின் அனுமதி இல்லாம விசா தர இயலாது அப்படின்றது அந்த செய்தி தனக்கு இனிமேல் விசா எங்கே கிடைக்கப் போகிறது என்று எம்ஜிஆர் நினைச்ச போதுதான் எம்ஜிஆரை சந்தித்தார் அவரது ஒரு நண்பர் அந்த நண்பர் கவிஞர் காஞ்சி அமிழ்தன் அந்த சமயத்துல சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் பக்தவச்சலம் எம்ஜிஆர் தன்னுடைய நண்பரும் காஞ்சி அமிழ்தனிடம் இந்த பிரச்சனையை முதலமைச்சரை சந்தித்து தான் இந்த பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்தார் சொன்னபடியே சில நாட்களில் காஞ்சி அமிழ்தன் எம்ஜிஆரை மீண்டும் சந்தித்தார் முதல்வர் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு அதுக்கான தேதியும் குறிச்சு கொடுத்திருக்கிறாரு அன்னைக்கு நீங்க போய் முதல்வரை பாருங்க அப்படின்னாரு ஆனால் எம்ஜிஆருக்கு அப்போதும் எந்த விதமான நம்பிக்கை இல்லை நானும் திமுகவை சேர்ந்தவன் அவரோ காங்கிரஸ் என்னுடைய மேடை பேச்சாலும் என்னுடைய கொள்கையாலும் நகராட்சி தேர்தல் முதல் சட்டமன்ற தேர்தல் வரை பல்வேறு காங்கிரசார் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் இப்படி இருக்கையில் முதலமைச்சர் எப்படி என்ன இலங்கை செல்ல அனுமதிப்பார் அப்படின்ட்டு காஞ்சி அமிழ்தனிடம் எம்ஜிஆர் கேட்டாரு காஞ்சி அமிழ்தனோ நீங்க போய் உடனே முதலமைச்சர் அவர் இல்லத்தில் பாருங்கன்னாரு குறித்து தந்த நாளில் குறித்து தந்த மணியில் எம்ஜிஆர் முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் சந்தித்தார் முதலமைச்சர் பக்தவச்சலமி சலமி எம்ஜிஆரை வரவேற்றார் நாலு முழ வேட்டி ஒரு துண்டு அரைக்கை சட்டை என்று எளிய வடிவில் முதலமைச்சர் இருந்தார் முதல்வர் பக்தவச்சலத்தை சலத்தை சந்தித்ததை பத்தி எம்ஜிஆர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார் எத்தகைய எளிமையான தோற்றம் நான் கற்பனை செய்திருந்ததற்கும் நேரில் பார்த்த அந்த முதல்வருக்கும் எல்லும் தொடர்பே கிடையாது முதலமைச்சர் பக்தவ சலத்தை பத்தி இப்படித்தான் எம்ஜிஆர் எழுதியிருந்தார் எம்ஜிஆரை வரவேற்ற முதலமைச்சர் பக்தவச்சலம் என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் இலங்கைக்கு போகிறீர்களாமே என்னைக்கு புறப்படுறதா உத்தேசம் அப்படின்னு கேட்டாரு உடனே பக்கத்துல இருந்த கவிஞர் காஞ்சி அமிழ்தம் அனுமதி கிடைச்சா உடனே புறப்பட்டுவார் அப்படின்னாரு அதுக்கு அமைதியா முதலமைச்சர் பக்தவச்சலம் உங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் கலைஞர்கள் போகாம வேற யார் போறது அப்படின்னாரு முதலமைச்சர் இப்படி சொன்னேன் எம்ஜிஆருக்கு புரிந்து விட்டுறது அனுமதி கிடைக்க போகிறன்றதை எம்ஜிஆர் உணர்ந்தார் மேலும் பேசிய முதலமைச்சர் பக்தவச்சலம் நான் வேண்டிய ஏற்பாடு செய்யறேன் எல்லாம் நிச்சயம் போயிட்டு வரணும் அப்படின்னாரு முதலமைச்சரின் நம்பிக்கையான வாக்குகளை கேட்டு நெகிழ்ந்து போன எம்ஜிஆர் அங்கிருந்து புறப்பட்டார் முதலமைச்சர் பார்த்து விட்டு வந்த சில நாட்களிலேயே எம்ஜிஆருக்கு அனுமதி சீட்டு அதாவது இலங்கை செல்வதற்கான விசா கிடைச்சது அனுமதி சீட்டு கிடைச்ச உடனே எம்ஜிஆர் நேரா மீண்டும் முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றார் இலங்கைக்கு செல்ல வேண்டிய நாள் அன்று எம்ஜிஆர் புறப்பட்டு நேரா சென்னை விமான நிலையத்துக்கு வந்தாரு ஏர்போர்ட்ல இலங்கை பயணத்துக்கான அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு எம்ஜிஆர் ஓய்வு வரையில உட்கார்ந்து கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் இருந்தது அப்போது என்று ஒரு நபர் எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக உள்ள வந்தாரு அவர் வேறு யாரும் இல்லை எம்ஜிஆருடைய அரசியல் ஆசானான அண்ணாதுரை அவர்கள் தான் தன்னுடைய இலங்கை பயணத்தை பத்தி அண்ணாதுரை கிட்ட எம்ஜிஆர் எதுவுமே சொல்லல ஆனா விஷயத்தை கேள்விப்பட்ட அறிஞர் அண்ணாதுரை நேரா எம்ஜிஆரை பார்க்க ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாரு அண்ணாதுரையிடம் எம்ஜிஆர் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்த போது விமானம் புறப்பட தயாரானது அப்போது எம்ஜிஆருக்கு ஒரு மாலை அணிவித்தார் அறிஞர் அண்ணா இப்படி அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எம்ஜிஆர் திடீரென்று வந்து ஏர்போர்ட்ல மீட் பண்ணதை எம்

இலங்கைக்கு புறப்படுவது பற்றி நான் ஏதும் சொல்லாதிருந்தும் அவராகவே வந்து தனது குழந்தையை ஆசை கூறி அனுப்புவது போல் என்னை வழி அனுப்பி வைத்தார் அறிஞர் அண்ணா அப்படின்ட்டு எம்ஜிஆர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நண்பர்களே மூன்று விஷயங்கள் நமக்கு இதிலிருந்து தெரிய வருது இந்த காலம் மட்டுமல்ல அந்த காலத்திலும் கட்சிகளுக்குள்ளே சலசலப்பு இருந்திருக்குது அதனால விசா போன்ற விஷயங்களிலும் தடை இருந்திருக்குது ஆனால் தேர்ந்த அரசியல்வாதிகளான பக்தவச்சலம் போன்றோர் இருந்ததுனால இந்த விஷயங்கள் சிறிய விஷயங்களாக மாறிப்போச்சு தான் கட்சி தலைவராக இருந்தும் எம்ஜிஆர் தன்னிடம் ஏதும் சொல்லாமல் இலங்கைக்கு கிளம்பியதை அண்ணா ஒரு பெரிய விஷயமாவே கருதல எந்த விதமான ஒரு ஈகோ பார்க்காம அண்ணா நேர ஏர்போர்ட்கே வந்து எம்ஜிஆர் வழி அனுப்பிச்சிருக்கிறாரு மாலை போட்டு அதுவும் வழி அனுப்பிச்சிருக்காரு காலங்கள் மாறினாலும் காட்சிகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு மிக பெரும் மாற்றம் கிடையாது ஆனால் அந்த காலத்து அரசியல்வாதிகளின் விட்டு கொடுக்கும் தன்மை இந்த காலத்தில் இல்லையோன்றதுதான் ஒரு ஐயம் ஏற்படுத்துகிறது